ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஜாப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மட்டுமே இந்த ஒரு ஜாபை ட்ரை பண்ணால் போதும். அண்ட் இவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே டைரெக்டாகவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேக்கு வந்து ரொம்ப அதிகமான டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 2 to 3 hours மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஈஸியாகவே இதில் உங்களுக்கு வந்து சேலரி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்டு டைரெக்டாக நீங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் அங்கே இருந்தபடியே நீங்கள் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி சேம் அவங்க பிக் பண்ணிவிட்டும் வந்து போயிடுவாங்க. இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டிலேருந்தபடி ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பப்படுறவங்க இதில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பென்சில் வகைகளை பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 வந்து சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வேலைவாய்ப்பில் எப்படி உங்களுக்கு இவங்க பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ஏதாவது வேலைவாய்ப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து கோயம்புத்தூருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு, திருநெல்வேலிக்கு, சிவகாசிக்கு, கும்பகோணத்துக்கு, ஸோ இந்த மாதிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து வேலைவாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பென்சில் பேக்கிங் ஜாப் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். யார் வேணாலும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வீட்டில் இருந்தபடியும் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவைலபிளாக இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஓகே இப்போ நம்ம வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்களே, ஸோ இவங்க வந்து ப்ராடக்ட்டை எப்படி நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து ஏஜென்சி மாதிரி இவங்க வச்சுருப்பாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதோட பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் நிறைய வச்சுருப்பாங்களே, அதே சேம் ப்ராசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான், பட் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான ஏஜென்சிஸ் இருக்கோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் பயன்படுத்திக்க போகிறீங்க, அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு யார் வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி, பேமெண்ட் விஷயமாக வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பில் கம்பெனி சைட்லேருந்து உங்கள்கிட்ட 1 rupee கூட வந்து பேமெண்ட் கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பணத்தை வந்து நீங்கள் யாருமே கொடுக்கக்கூடாது, ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் இந்த ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50 வந்து இருக்கணும். இந்த வயதில் வந்து உங்களுடைய வயது வரம்பு இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேரமாக வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க அல்லது டெய்லி என்னால் வந்து 1 to 2 hours மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்பை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியான நபர்கள் வந்து எத்தனை நபர்கள் வேணுமோ அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி எடுத்து பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்டை இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அட்ரஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்லேயே டைரெக்டாக இவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸை அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பென்சில் வகைகள், அதாவது ரப்பர் பென்சில் வகைகள் தான் உங்களுக்கு இவங்க வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் அதை நீங்கள் பேக் பண்ணி வைக்கக்கூடிய கவராக இருக்கட்டும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து வைக்கக்கூடிய பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக மட்டுமே கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுத்த ப்ராடக்ட்டை தான் நீங்கள் வந்து சரியான அளவுகளில் பேக் பண்ணணும். ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 pieces இல்லை 12 pieces இல்லை 6 pieces அந்த மாதிரி அளவுகளில் தான் நீங்கள் வந்து வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பென்சில் ஒரு பென்சில் வந்து
நேராக இருக்கிற மாதிரி, இன்னொரு பென்சில் அப்படியே ஆப்போசிட்டில் தலைகீழாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து மாறி மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸு, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பக்கத்தில் நீங்கள் வச்சு அதை வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் ஜாப்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசாக வந்து தேவை கிடையாது. நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி, மொத மொதல் ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து தொடங்கும் போதும் சரி, அல்லது அதில் சேரும் போதும் சரி, அதில் எப்படி நீங்கள் வந்து வேலை பார்க்கணும், என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த பென்சிலை வச்சு அதை கரெக்டாக பாக்ஸில் பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களே உங்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கே தானே மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களால் மந்த்லி பார்த்தீங்கன்னா 40,000 இருக்கும் மேலே கூட சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்தளவுக்கு பேக்கிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபிக்ஸடாக இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் கிடைக்கும், ஸ்பீடாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, இல்லை ஒரு 5 பேர் 10 பேர் வந்து நாங்கள் குரூப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்கும்போது இன்னும் அதிகமான வருமானம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு விதமான வருமானங்கள் கிடைக்கும். பட் லைஃப் டைம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு. ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த பேக்கிங் வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாமுங்க. அண்ட் எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பெரிய விஷயம் கிடையாது. என்ன எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அதிகமாக படிச்சிருக்கணுமோ அந்த மாதிரியும் கிடையாது. ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னா அதுக்கு மேலேயே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்தோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது வந்து ரப்பர் பென்சில் தான். ஸோ அதை இவங்க டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டான அளவுகளில் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இவங்க கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு 100% ஒரு ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஸ்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கவே மாட்டாங்க. அண்ட் நீங்களும் இதில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் இதில் உங்களுக்கு டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி இந்த மாதிரி 3 விதமான சேலரியும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேறு ஏதாவது ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக், நெக்ஸ்ட் உங்கள் சிட்டி, ஃபைனலாக ஜிமெயில் ஐடி. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஜாபில் எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஒரு சூப்பர்பான பேக்கிங் ஜாப் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.